நம்மளுடைய தீப்தி நடித்த உணை அறிந்தான்ற ஷார்ட் ஃபிலிம் பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ டே டூ முடிஞ்சிருக்குது. இந்தியன் டீம் வந்து ஒரு பெரிய ஒரு லீடில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிறத விடுங்க, நாளைக்கு இருக்கிறத பற்றி பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். ஸோ இந்தியன் டீம் அதை தாண்டி இன்றைக்கி இந்தியன் டீமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், விராட் கோலியோட கேப்டன்சி, வேலண்டைன்ஸ் டேவா, சரி ஓகே இருக்கட்டும். இன்றைக்கி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், விராட் கோலியோட கேப்டன்சி, ஸோ அக்ஷர் பட்டேலோட டெபியூ, இதில் பற்றிலாம் ஜாலியாக. ஸோ மெயின் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அஸ்வின் 5 விக்கெட் ஹால், அது நம்ம அடுத்து வருவோம், லோக்கல் பைப்ஸ் தனியாக பேசலாம். சரிங்க ஓகே. அக்ஷர் பட்டேல் கிட்டே ஆக்சுவலாக ட்ரீம் டெபியூ, ஃபர்ஸ்ட் விக்கெட்டே ஜோ ரூட் வர்றது தான் ஆக்சுவலாக இந்தியோட ட்ரீம் டெபியூ தான். ஓகே, சிராஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் அவன் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பால் இது, இந்தியா ஃபஸ்ட் பால்லே அவன் விக்கெட் அடிச்சான். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் கீப்பிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, ஸ்பைடர் மேனு சொல்லுவான், ஸ்பைடர் மேன் தான் அவன். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி வந்து நேத்தியோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் டேயாக இருந்தது, நிறைய நல்ல கேச்சஸ்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கிலாந்து பேட்டிங்கும் பார்த்தோம், இந்தியா பேட்டிங்கும் பார்த்தோம், இந்தியாவோட டெய்லியும் பார்த்தோம், இந்தியாவோட ஓப்பனர்ஸையும் பார்த்தோம், இங்கிலாண்டோட மொத்த இன்னிங்ஸையும் பார்த்தோம். ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போது இன்றைக்கி பெரிய ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆப்வியஸாக எல்லோரும். நான் காலையில் கேட்கும்போது 450 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சா? இந்த டிசப்பாயிண்டிங்லாம் ஒன்றும் இல்லை, பிகாஸ் டெஸ்ட் மேட்ச்னா ஒரு பவுலிங் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான், பேட்டிங் எவ்வளோ முக்கியமோ பவுலிங் அவ்வளோ முக்கியம்தான். பேட்டிங் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ பவுலிங் அப்படியே என்ஜாய் பண்ணோம். நாம் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ ஸ்கோர் இருந்தாலும் இந்தியா ஒரு நல்ல லீடு இருக்குது, அது போதும். அண்ட் டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் தான் இப்போ நம்ம மெயின் அப்ஜெக்டிவ். அது அடுத்தது அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வினோட அந்த 29th டெஸ்ட் ஃபைஃபர், அதை பற்றி. லாஸ்ட் மேட்ச் கூட செகண்ட் இன்னிங்ஸ் ஃபைஃபர் எடுத்தார், மறுபடியும் இப்போ ஃபைஃபர் எடுத்தார். இந்த வாட்டி லோக்கல் க்ரௌட் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீர் வந்தது. இன்னொரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பார்க் இருந்தது, மொத்த ஸ்டேடியத்துலேயே இருக்கிற ஸ்பார்க் இருந்தது. அஸ்வின் போடுற எல்லா ஓவரும் செம்ம விசில், ஸ்டேடியம்லாம் செம்ம விசில், லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹால்ஸ்ன்னு சொல்லலாம். இது சேப்பாக் தான் ஆக்சுவலாக அஸ்வினோட ஃபோர்த் மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி மச் எக்ஸ்பெக்டட் தட் அஸ்வின் கான் டூ வெரி வெல் ஓவர் ஹியர். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அஸ்வின் தான் இருக்கிறதே லவுடஸ்ட் சியர் வந்தது. இன்ஃபேக்ட் ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ, வேறு யாராவது பெரிய பிளேயர் இருந்தால் கூட அஸ்வின் அளவு சியர் வந்திருக்குமான்னு டவுட் தான். அஸ்வினுக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தது க்ரௌட்லேருந்து, எல்லா ஸ்டாண்ட்ஸ்லேருந்து கத்துறாங்க. அஸ்வின் வந்து பவுண்டரி கிட்ட ஃபீல்டர்ஸ் வந்தப்போ வந்து எல்லாருமே எரப்ட் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்ட்லேருந்துலாம் வராங்க. ஸோ நாங்களே அஸ்வின் சப்போர்ட் பண்ணி தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அஸ்வின் போகும் நாளைக்கு எவ்வளோ லீடு வரும்னு நினைக்கி, லீடு வந்து 249 இருக்குது. ஸோ நாளைக்கு யார் பெருசாக ஸ்கோர் பண்ணுவா, ஒருத்தவர் எவ்வளோ ரன் வரும் ஒரே வார்த்தை நச்சுன்னு. ஆல்ரெடி ரோஹித் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான், ஆல்ரெடி அவன் 50 பால்ஸ் ஆடிட்டான் இயர்லி. ஸோ இதே கண்டினியூ பண்ணிருந்தான்னா ஸ்லோ ஸ்லோவாக ஈஸியாக இன்னொரு சென்ச்சுரி அடிக்கலான்ட்டு ஒரு உள்ள ஒரு மனசுக்குள்ளே இன்னொரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் புஜாராவும் ஆடலாம். புஜாரா ஒரு சைடு ஆங்கர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, என் நல்ல ஸ்கோர் வரும். அதர் சைட் கோலி ரோஹித் இவங்க அடிக்கலாம், அந்த சைட் புஜாரா ஆங்கர் பண்ணாங்கன்னா இந்தியா மினிமம் 400-450 லீட் எடுத்துடலாம். நாளைக்கு இட்ஸ் கோன் பி கோலிஸ் டே டுமாரோ, பிகாஸ் ஏன்னா வந்து இப்போ லீட் எடுத்துட்டா கூட நாளைக்கு தேர்ட் டே தான். ஸோ ஃபுல் டே கண்டிப்பாக இந்தியாவோட பேட்டிங் இருக்கு. ஆப்வியஸாக இதர் புஜாரா ரோஹித் யாராவது ஒருத்தங்க வெளியே அவுட் ஆக போகிறாங்க நாளைக்கு. கண்டிப்பாக கோலியோட ஒரு ட்ரீம் இன்னிங்ஸாக இருக்கும், ரொம்ப நாளாக போன இயர் ஃபுல்லாக செஞ்சுரியே இல்லை. ஸோ இன்னைக்கு நல்ல கம்பேக்காக இருக்கும் நாளைக்கு. இப்போ நாளைக்கு வருவீங்களா அப்படியே மண்டே பார்க்கணும், பார்த்து வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, முதல்ல பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போவீங்களா இல்லை இது லவ் ஏதாச்சும்? அஸ்வின் வந்து 6 விக்கெட் எடுத்துருக்காரு, 29th டெஸ்ட் 5 விக்கெட் ஹவுல். ஸோ என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் இல்லை, பல வார்த்தைகள், பேராகிராஃபே பேசலாம் நீங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம போலிங் பேச முன்னாடி நம்ம பேட்டிங் ஃபஸ்ட்டு பேசிடணும். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு இன்றைக்கி காலைல சீக்கிரமாக எழுந்துச்சு, இன்றைக்கி நம்ம சென்னையோட சுச்சுவேஷன் தெரியும், அங்கே பிளாக் இங்கே பிளாக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி வந்து மேட்ச்சுக்கு வந்தால் லாஸ்ட்டில் பந்து வந்து வந்து தனியாக நின்றுட்டு இருக்காப்புல. லோயர் மிடியாவில் நம்ம டீமில் ரொம்ப மட்டமாக இருக்குது, கொஞ்சம் டைவ் செஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்தே அது பண்ணணும். அவங்க டீம் ஆன பால்ஸ் கூட நம்ம டீம் நல்லா ஆட முடியல. ஸோ அந்த டிசப்பாயிண்டர் என்னடா இது போச்சுன்னு உட்காந்துருந்தா இஷாந்த் சர்மா வந்தார், தேர்டு பாலில் விக்கெட், வேறு லெவலில் விக்கெட், சூப்பரா வேறு லெவல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு மேட்ச், வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். அப்போ வந்தாருங்க எங்கள் விராட் கோலி, நான் எம்எஸ்டி ஃபேன் தான், ஆனால் விராட் கோலி சேரப்பு அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது, கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் சீரப் பண்ண திருப்பி எல்லாருமே எந்த வாய் ஆக ஆக போகிறோம், இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி தம்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணோம். அஸ்வின் சொன்னீங்க மருந்து, நான் சொல்லியே ஆகணும்,
ஒரு அஸ்வினுக்கு முன்னாடி எந்த ஏரியால இருந்து வரீங்க ரெண்டு பேரும்? நாங்க வந்து ஆயப்பாக்கம் அம்பத்தூர்ல இருந்து வரோம். அம்பத்தூர், சோ ஏறக்குறைய சென்னையோட சைனா பார்டர்ல இருந்து வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிளாக் கண்டிப்பா புரியுது, ரொம்ப டிராபிக் எல்லாம் இருக்கும். கோயம்பேடுலாம் தாண்டி இந்த பக்கம் வந்து வந்தாலும் கரெக்ட் தான். சரி ஓகே, நீங்க இன்னைய நாள் பத்தி சொல்லலாம். ஏன்னா இஷாந்த் சர்மா அந்த மூணாவது பால் விக்கெட்டு, அதுக்கப்புறம் கோலியோட அந்த கேப்டன்சிங், எப்பப்பெல்லாம் ஒரு பவுலர் கொண்டு வரோம் அப்பப்பெல்லாம் ஒரு விக்கெட்லாம் வருது. நீங்க சொல்லுங்க என்ன பண்ண போறாரு கோலின்னு தான் யோசிச்சு விட்டோம். போன மேட்ச் எப்படியும் தோத்துறான். இஷாந்த் சர்மா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து அது நல்ல பவர் மாதிரி எல்லாத்துக்கும் பூஸ்ட் அப் ஆயிடுச்சு. சரி ஒரு விக்கெட் தானே, ரூட்டு ரூட்டுனாலே தெரியும். போன மேட்ச் ஆடு என்னெல்லாம் என்ன நினச்சோம், இன்றைக்கி ஃபுல்லாக ரூட்டு நிற்க போகிறார். சிம்பிளாக அப்போ வந்தார் அஸ்வின், வந்து அவர் பாட்டு அந்த அசால்ட்டாக எடுத்து அவர் நம்ம சொல்ல தேவையில்ல. சென்னை பையன் தரமாக போட்டார், எல்லோரும் நம்ம பையன் மாதிரி அவரும் சீரப் பண்ணார். அஞ்சு விக்கெட் எடுத்துரு அஸ்வின் இல்லைனா அந்த கஷ்டம். அந்த சைடு அக்ஷர் வந்தார், அக்ஷர் இப்போ தான் வந்திருக்காரு. என்னடான்னு பார்த்தா அவரும் வந்ததுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸ்பெஷல் மென்ஷன் அக்ஷருக்கு சொல்லி ஆகணும், ஏன்னா அக்ஷர் வந்து இன்றைக்கி அக்ஷர் இம்பார்ட்டன்ட் ஸ்பெல்லு போட்டார் அண்ட் லாங் ஸ்பெல் போட்டார். லாங் ஸ்பெல் நம்ம டீமில் போன மேட்ச்சில் நதியும் சரி வாகிய சொந்தரும் சரி அது ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனால் இவர் நல்லா போட்டு டீம் இந்தியா ஒரு மோட்டிவேட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன இன்றைக்கி கில்லு மட்டும் அவுட் ஆகிட்டார், அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா அதே மாதிரி செகண்ட் எண்டில் 200+ லீட்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அது சென்னை பிச்சில் மட்டும் நடக்கும், இங்கே மட்டும்தான் நடக்கும். அது இல்லாமல் சிராஜ் ஒரு விக்கெட்டு இன்றைக்கி என்னன்னு தெரியல, நம்ம பந்து இப்போ தாவி தாவி கேட்ச் பிடிக்கிறது, கேட்சே பிடிக்க மாட்டேன். என்னடா இப்படியெல்லாம் ஓப்பனாக ஒரு மாதிரி தான் பார்த்தா அவர் டைவ் அடிச்சு பிடிச்சிருக்கா. விராட் கோலிக்கும் சென்னை பீப்புளுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ட், அவர் நம்மளோட சேர்ந்து அவர் நம்ம விசில் அடிக்கிற. இப்போ எனக்கு எல்லாம் பயங்கர எனக்கு இப்போ என்ன பயனா டே ஃபைவ் டிக்கெட் வாங்கிட்டேன், இது என்ன போக முடியுமா போக முடியாதான்னு எனக்கு டவுட். நம்ம பசங்க டே ஃபோர்ல மேட்சை முடிச்சிருவாங்க, டே ஃபைவ் டிக்கெட் அஞ்சு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். சிராஜுக்கு ஓவரே கொடுக்கலாம், விராட் கோலி ஒரு மாதிரி யோசிச்சா கரெக்டாக எடுத்துட்டு வந்தார் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், செம்ம கான்ஃபிடன்ஸ் விராட் கோலிக்கு பவுலர் மேலே. செகண்ட் இன்னிங்ஸில் குல்தீப்போட ஸ்பெல் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்க போது அவர் தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ண போகிறாரு. ஏன்னா தேர்ட் டே ஃபோர்த் டே நல்லா டேர்ன் ஆக போது லெக் ஸ்பின்னருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஷியோராக ஃபோர்த் டே எண்டில் வின் பண்ண போகிறோம், அதான் நடக்க போகுது. இந்தியா டீம் ரோக்ஸ் நான் தேவையா இவங்களே பேசிட்டுருக்கேன். கடைசியாக ப்ரிடிக்ஷன் ஸ்கோர் 200 கிட்டத்தட்ட 240 லீடில் இருக்கிறாங்க, ஹிட்மேன் இருக்கிறாரு கோலி வருவார் நாளைக்கு, என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கோரை மட்டும் சொல்லுங்க டக்கு டக்குனு. 450 டார்கெட் இருக்கும். ஃபைவ் ஃபிஃப்டி சிறப்பு. அப்போனா 4th நாள் வரைக்கும் போவோம். ஸோ டிக்கெட் எடுத்துட்டீங்க வந்துடுவீங்க, ஸோ வந்துடுங்க பார்க்கலாம், ஜாலியாக இருங்க. ஓகே பாய். ஸோ நிறையா தலைமுறை இளைஞர்களில் பார்த்துருப்போம். ஸோ சின்ன பையன் எந்த ஏரியா பண்ணி? பூந்தமல்லி. ஆன்லைன் கிளாஸு ஸ்கூல் எல்லாம் இல்லையா? இன்றைக்கி 2 நாள் மட்டும் வந்திருக்கேன். ஓ சண்டே வேறையா? ஓ சண்டே வேற இல்லை, 5 நாளைக்கு இருக்குது, 2 நாள் தான் வர முடியும், மீதி நாள் தான் ஸ்கூலு. ஏன்ப்பா? அப்பா ஆஃபீஸில் கொடுத்தாங்க 5 டிக்கெட்டு. சரி இன்றைக்கி 2 நாள் மட்டும் நேர்த்தி, இன்றைக்கி மட்டும் வந்தேன். விளையாட்டு முக்கியம், படிப்பு முக்கியம். ஓகேவா? சரி இன்றைக்கி வந்து அஸ்வின் 5 விக்கெட் எடுத்தார். ஸோ அஸ்வின் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருந்தார். லீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவ் ஆடி இருந்தார், அவருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சு இப்படி வெளில எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு நல்லா போட்டு போல்டு எடுத்தார். பென் ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல், அவர் நல்லா ஒரு மேட்சையும் திருப்பக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் வந்துட்டு நான் ஒரு மாதிரி லஞ்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டார், வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார் நான் ஆட போகிறேன். அந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு பியூட்டி போட்டு எடுத்தார். விராட் கோலிக்கு எப்படி மொயின் அலி போட்டாரோ அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி அது அப்படியே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு எடுத்தார். அது யாருப்பா நீ என்னப்பா பண்ணுற? நான் வந்து கேட்குறாரியா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும். 11th ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் ஆடுறேன். கிரிக்கெட் ஆடல, கிரிக்கெட் நாலேஜ் 2012 ஃபாலோ. பெரிய ஆளாக வருவேன். ஸோ இன்றைக்கி 249 லீடு, நாளைக்கு என்ன ஆகும் அதை பற்றி? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போது ரோஹித் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்துட்டு இப்போ ஆடுற ஸ்கோர் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 300 வரைக்கும் எடுத்துன்னு போனாங்கன்னா ஒரு 350 அது மாதிரி பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். விராட் கோலியும் நல்ல டச்சில் தெரியுது, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தோம் ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லா ஆடிட்டு இருக்காரு. மேபி நாளைக்கு ஒரு 50 பார்ட்னர்ஷிப் போட்டு புஜாரா இல்லை ரோஹித் யாராவது அவுட் ஆனால் விராட் கோலி டேக் ஓவர் பண்ணி. ஓகே 350 பீஸே அடிக்கிறாங்க பார்க்குறியா? அது 350 வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்கோர் மட்டும், லீட் பை ஸ்கோர் வேறு வரும், 190+ அந்த மாதிரி. அப்படி சரிம்மா, நீ சொல்கிறபடி பார்த்தா கோலி பேட்டிங் இருக்குது, 4th நாள் வரைக்கும் மேட்ச் போவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் வந்து பார்க்கப்பாரு, நல்லா படி பார்த்து போயிட்டு வா. ஓகேவா? பாய் 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 பாய்மா. இன்றைக்கி செம்மையாக முடிஞ்சிருக்குது. இன்னி டீம் 249 லீடு எடுத்துருக்குறாங்க. நம்ம கூட வந்து ஏறக்குறைய நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் எந்த ஏரியாவில் வந்துருக்கீங்கண்ணே? படப்பை தாம்பரம். எல்லோரும் படப்பை தான், எல்லோரும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான். நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக யார் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து தோனி தான் பிடிக்கும், பட் இப்போ தோனி இல்லை, ஸோ எனக்கு விராட்டும் ரோஹித் சர்மா ரொம்ப. ஓகே, இன்னைக்கு விராட் ரோஹித் சர்மாவோட அந்த செஞ்சுரி பார்த்தீங்களா? ஆஹா, நேற்று நாங்கள் வரல. சரி நாளைக்கு வருவீங்களா? எப்படி கூப்பிட்றேன். ஆ நாளைக்கு வருவோம் அண்ணே. இப்போ நம்ம ஜாலியாக பேசலாண்ணே. தம்பி நீ யார் ஃபேனுப்பா? நான் விராட் கோலி உங்கள் ஃபேன் தான். விராட் கோலியோட ஃபேனு. ஸோ நாளைக்கு அடிச்சிருவாரா? ஆ அடிச்சிருவேண்ணா. எவ்வளோ அடிப்பார்? ஒரு மினிமம் 100. மினிமம் 100 அப்படின்னா 400 இந்தியன் டீமோட லீடு. இப்போ இந்தியன் டீம் வந்து ஒரு நல்ல லீடில் இருக்கிறாங்க, நாளைக்கு எவ்வளோ லீடு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 400 வரும் சார்.
ரன்னர் வந்து அவன் கீழே கொடுத்துருவான், முடிச்சிருவான் சீக்கிரமா. போன மேட்ச் இந்த மேட்ச் பழி வாங்கிடுவான், பழி தீர்த்துருவான் கண்டிப்பாக. ஓகேண்ணே. ஸோ இன்றைக்கி வந்து இந்திய டீமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், ஸோ அந்த பக்கம் அக்சர் உள்ளே கொண்டு வந்தால் விக்கெட் எடுத்தார், சிராஜ் உள்ளே கொண்டு வந்தால் விக்கெட் எடுத்தார், இஷாந்த் சர்மா எடுத்தார், வந்துட்டேன் அவசரப்படாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி எல்லோரும் நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காங்க, அக்சரும் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க, சிராஜும் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க, அஸ்வின் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, எல்லோரும் நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காங்க. குல்திக்கு மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, அவர் பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். என்ன அஸ்வின் சொல்லிட்டு இருக்கேன், அஸ்வின் அவ்வளோ பிடிக்குமா? அஸ்வின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தமிழ்நாடு பிளேயர். நான் இன்னொன்று நான் ஃபஸ்ட் டைம் தான் ஸ்டேடியம்க்கு வரேன், நான் தலைய பார்க்க முடியல. அவர் இந்த தான் சூப்பர் மாரணம் பண்ணிருக்கலாம். அஸ்வின் 5 விக்கெட் தமிழ் ஒரு சூப்பர் ஆன நெட்ராஜ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே அண்ணா, எவ்வளோ ஸ்கோர் போகணும் நாளைக்கு? கண்டிப்பாக 400+ வரும். ஓகே அண்ணா, பார்க்கலண்ணே, நன்றிண்ணே. பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாமா. இன்றைக்கி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், ஸோ அதை தாண்டி ஒருத்தவங்க வர 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 விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அஸ்வின் 6 விக்கெட் எடுக்கிறாரு, கோலியோட கேப்டன்சி வேறு லெவலில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருந்தது. அது அஸ்வின் எத்தனை விக்கெட் சொன்னேன், 5 விக்கெட் தானே சொன்னேன், 5 விக்கெட்டு. ஸோ ரிஷப் பண்ணி தாவி கேட்ச் பிடிச்சாரு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படியே நீங்கள் ஜாலியாக ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேடியமில் மேட்ச் பார்த்தது, அதனால் செம்மையாக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ணே இன்றைக்கி இருக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸ் பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ்னா யாருண்ணே? ரோக்கல் பை அஸ்வின் 6 விக்கெட் எடுத்தார், பேசவே இல்லை யாரும். அஸ்வின் பண்ணிட்டு ரெண்டு பேரும் செம்மையாக, லாஸ்ட் டைம் இப்போ ரோஹித் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதோட தாண்டி மற்றபடி அளவராக நீங்கள் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன சொன்னால் மாணிங்க இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து 249 லீடில் இருக்காங்க, நாளைக்கு வந்து பிச்சு அப்படியே நீங்கள் பார்த்துருப்போம் மோசமாக இருக்குது. நாளைக்கு எவ்வளோ ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன அடிப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் டக்கு டக்குனு வருவேன், நீங்கள் சொல்லுங்கண்ணே. நாளைக்கு நாளைக்கு யார் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம், இந்தியன் டீம் எவ்வளோ லீடு எடுப்பாங்க? கன்ஃபார்மாக இந்தியன் டீம் தான் ப்ரோ. எப்படி லீடு எப்படியும் ஒரு 300 அபோவ் 300 வர வாய்ப்பு இருக்குது. ஆ பார்க்கலாம் ப்ரோ. ஆ நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கும். யார் அடிப்பாங்கண்ணா? என்ன ஹிட்மேன் அடிக்கும், ஹிட்மேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு பார்க்குறோம் ப்ரோ. ஹிட்மேன்ட்ட நாளைக்கு ஒரு செஞ்சுரி இது பார்க்கலாம். கோலி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு, ஒரு 350-400 பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வரீங்களா டெஸ்ட்டுக்கு? யாரோட ஃபேன் நீங்க ஆக்சுவலி கிரிக்கெட்ல? ரிஷப் பந்த். போடு ரிஷப் பந்த் பாசி. ஆனா மேட்ச் பார்க்க வரவங்க எல்லாரும் இறங்குற ரிஷப் பந்தோட ஃபேனா பாதி பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்டுக்கு வந்திருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லைண்ணா, நான் பாதி நேரம் வந்து கேன்டீனுக்கு தான் போயிட்டு இருந்தேன். போகும் போதெல்லாம் உள்ள ஒரு விக்கெட் நடந்துச்சு, அதனால ரிஷப் பந்த் பிடிச்சது கூட நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருக்கோம், இந்தியா மேட்ச் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதான் முதல் டெஸ்ட் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, காசு எங்கே கிடைக்குது உங்களுக்குலாம்? 100 கிடைக்காதாண்ணா, ஐபிஎல்லாம் நீங்கள் கேட்கலாம். 1300 சொல்லலாம், இது ஒரு 100 கிடைக்காதா? கரெக்டாக அது கேட்டதுண்ணா, நான் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கேன். என் காலத்தில் அந்த 100 வந்து பெரிய காசு, அந்த 100 வந்து ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுவேன். சரி, இப்போ உள்ளுக்குள்ளே வாங்க, எல்லோரும் யாரோட ஃபேன் நீங்களா? நான் இன்றைக்கி வந்து விராட் கோலியை பார்க்கணும்னு வந்தேன், ஆனால் பேட்டிங் பார்க்க முடியல. அதுக்கடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு 50 அடித்தார், ஓகே. பட் ஆனால் நிறைய ஷார்ட் சிக்ஸராக எதிர்பார்த்தோம், ஸ்டாண்டில் கேச்சராக வரும் அது மாதிரி எதிர்பார்த்தோம், எதுவும் நினச்ச மாதிரி நடக்கல. பட் ஆனால் பவுலிங் இன்றைக்கி சூப்பர், இந்தியா பவுலிங் எக்ஸலண்ட், அஸ்வின் சூப்பர். யாரோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அஸ்வின் எக்ஸலண்ட், அஸ்வின் சிராஜ் சூப்பராக போட்டார், எக்ஸலண்ட். ஓவர் கம்மியாக இருந்தாலும் அவருக்கு கொடுத்த ஓவரை நல்லா சூப்பராக போட்டார். அதாண்டி அஸ்வின் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, லோக்கல் பையன். அஸ்வினுக்கு என்னென்ன டெஸ்ட் மேட்ச்னாலே அஸ்வின் இல்லாமல் ஆட மாட்டாங்க. அஸ்வின் அதுவும் நம்ம லோக்கல் கிரவுண்டில் வேறு ஆடுறாரு, அவருக்கு பிச்சு எத்தனை வருஷமாக ஆடிட்டுருக்காரு அவருக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் அவர்கிட்டயே வர இவங்க ஷார்ட்டு ஸ்வீப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தால் அவருக்கு லைட்டாக டென்ஷன் ஆகும், அதனாலே தூக்கி போட்டுனே இருந்தாங்க. அதுவும் இந்தியா பண்ண பேட்டிங்காக யாருமே இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பண்ணல, ஸ்பின் அவங்க ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து க்ளீனாக ஆடினாங்க. அவங்க வர விட்டா இல்லான்னு பாலை பீட்டன் ஆகி நிறைய பால் இது எஜ்ஜாச்சு போல்ட் ஆனாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ட்ரோக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பேக்லேயே இருந்து பீட்டன் ஆனது. ஆனால் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே கரெக்டாக ஸ்பின்னை ஸ்டெப் அவுட் பண்ணி நிறையா ஆடினாங்க. இப்போ வரும்போது கோலி வேறு ஸ்வீப் ஷாட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ட்ரை பண்ணிட்டுருந்தாரு, அப்போ நாளைக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஸ்பின்னை ஸ்வீப்லாம் பார்க்க முடியும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் நான் வீட்டில் உட்காந்து ஹைலைட்ஸ் வர பார்க்கணும், அது ஒரு கஷ்டம். ஓகே, இப்போ அஸ்வின் பற்றி, நீங்கள் அஸ்வின் வேறு லெவலில் இன்றைக்கி எக்ஸலண்ட் பவுலிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி இந்த டேவோட மேன் ஆஃப் த மேட்ச்னா அஸ்வின் தான், எக்ஸலண்ட் பவுலிங் சொன்ன பட்டையை கிளப்பிட்டார். இன்னைக்கு விக்கெட் பண்ணாங்க, போன டெஸ்ட் வந்து சூப்பராக, அதை விட இந்த டெஸ்ட் வந்து வேறு லெவல், இந்த இன்னிங்ஸ்லாம் பக்கா. ஓகேப்பா, இப்போ நாளைக்கு எவ்வளோ ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 249 லீடு அடித்து இன்னும் எவ்வளோ லீடு வைப்பாங்க? டார்கெட் லீடு வந்து கண்டிப்பாகவே இன்னும் ஒரு 500 வரைக்கும், இன்னும் ஒரு டே ஃபுல்லாக கூட ஆடலாம், ஒரு டே ஃபுல்லாக கூட ஆடலாம். ஏன்னா இன்னும் 3 இருக்குது, இந்தியா நாளைக்கு ஃபுல்லாக பேட்டிங் பண்ணி கூட அடுத்த 2 கூட இந்தியா இங்கிலாண்டு ஆட விடலாம், அதனால் கன்ஃபார்மாக பொறுமையாகவே ஆடுவாங்க. புஜாரா வேற கிரீஸ்ல இருக்காரு, அவர் ஒரு இன்னும் 200 பால் கூட அவரே ஃபேஸ் பண்ணலாம், ஜாலியா அட்டு போவாங்க, இது ஈஸியா வின் ஆயிடுவாங்க இந்தியா. எக்ஸலண்ட்னா, ஆனா டீம் இந்தியா வந்து விராட் கோலி ஒரு 100 பார்க்கணும்னா, ரொம்ப நாள் ஆச்சு விராட் கோலி 100 பார்த்து, விராட் கோலி 100 அடிச்சாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்ண்ணா. எனிவேஸ் மேட்சை பார்த்ததுக்காக பிசிசி சார்பாகவும் ஐசிசி சார்பாகவும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாகவும் பிளாக் ஷேப் ஸ்போர்ட்ஸ் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பார்த்து போயிட்டு வாங்க, எந்த ஏரியா நீங்களா? பல்லாவரம். பல்லாவரம் எப்படி போகிறீங்க?
ட்ரெயின் இருக்குது. ஸோ பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு தானே போவீங்க, ஓகேவா? பீச்சு கீச்செலாம் சுத்த மாட்டீங்களா? தப்பு, ரொம்ப தப்பு. ஏன் பீச்சு போகக்கூடாதா? பீச்சுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஓகே, தப்பு தப்பு இல்லை, தப்பு தப்பு இல்லை. ஓகே, பாய், பார்த்து போயிட்டு வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட சார். என்னென்ன ஷார்ட் ஹேர்ஸ்டைல் வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு? ஆண்களும் அழகு குறிப்பை பற்றி தெரிந்து கொண்டு பயன்பெற பாருங்கள் சரண் லைஃப் ஸ்டைல், ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ. எந்த ஓட்டிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.